வணக்கம் செல்வகுமாரின் டெல்டா மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 ஆகஸ்ட் 17 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்கள் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுத்தது. கடந்த 2 நாட்களாக மழைப்பொழிவு இருக்காதென்றோம் விலகியதென்றோம் விலகிவிடும் என்றோம் விலகியது. மீண்டும் மழைப்பொழிவு டெல்டாவை பொறுத்த வரைக்கும் அதாவது வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் உருவாகியிருக்கக்கூடிய காற்று சுழற்சி ஆந்திர பிரதேச வளிமண்டலம் வரைக்கும் நீண்டு சாய்ந்த பம்பரம் போல் சுழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மட்டும் மழைப்பொழிவு இருக்கும். வரக்கூடிய 18, 19, 20 டெல்டா மாவட்டங்களில் மாலையில் மேகம் சூழும் மழை வருவது போன்ற வானிலையெல்லாம் இருக்கும். ஆனால் மழைக்கு வாய்ப்பு குறைவு. 20ஆம் தேதிக்கு மேலே ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்குது. ஒரு இரு இடங்களில் வாய்ப்பு இருக்குது, உறுதி இல்லை. 22ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு மழைப்பொழிவு டெல்டாவின் கடலோரப் பகுதிகளில் இருக்கிறது. 22ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி 23ஆம் தேதி 24 25ஆம் தேதிக்கு பிறகு புதிதாக உருவாகக்கூடிய காற்று சுழற்சி வங்கக்கடலில் தமிழ்நாட்டின் கரையோரமாக ஆந்திர பிரதேசத்தின் கரையோரமாக ஒரு இணைப்பு சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு நீடிக்கும் என்பதனால் டெல்டா மாவட்டங்களில் இம்மாத இறுதியில் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மாவட்டங்களுக்குமே இந்த மாத இறுதியில் மாலை இரவு வெப்பசலன இடிமழை பொழிவை கொடுக்கும். இம்மாத இறுதி நாட்களில் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது உருவாகியிருக்கக்கூடிய ஒடிசா நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தோடு ஒரு சாய்ந்த சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு வளிமண்டல மேலடுக்கில் நீடித்து கொண்டிருக்கிற நிலையில் இதற்கு காற்று எல்லாமே அதாவது வெப்பக்காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து இருக்கக்கூடிய நீராவியை அதாவது சூட்டால் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மேலெழுந்து மேலே போய் அங்கு இருக்கக்கூடிய நீராவியை குளிர்விப்பதற்காக காஷ்மீர் பகுதியிலிருந்தும் பாகிஸ்தான் பகுதியிலிருந்தும் குளிர்காற்று வந்து தான் குளிர்விக்கிறது. ஆக சுத்தமான தென்மேற்கு பருவக்காற்று என்பது அரபிக்கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு வரும். அந்த நீராவி காற்று இன்னும் வரல. இருந்தாலும் அந்த நீராவி காற்று வராவிட்டாலும் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து தென்மேற்கு வரக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மரங்களாலும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றாலும் குளிர்விக்கப்பட்டு ஆங்காங்கே வரக்கூடிய 18ஆம் தேதிக்கு மேலே கர்நாடக கேரள எல்லையோரத்தில் கூடுதல் பரப்பில் ஆந்திர எல்லையோரத்தில் தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் குறிப்பாக நம்பர் ஒன் இடத்தை திருவள்ளூர் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கோம். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த காற்று சுழற்சி உருவான போது தான் மழைப்பொழிவு கிடைக்கும். அது வரக்கூடிய 25ஆம் தேதியிலேருந்து கண்டிப்பாக பரவலாக கிடைக்கும் டெல்டாவில். 22ஆம் தேதியிலேருந்து ஒரு சில இடங்களில் இருக்கும். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் மாத இறுதியில் கொஞ்சம் தீவிரமடையும். இப்பொழுது இருப்பது தென்மேற்கு பருவமழையாக பெய்யாமல் லேசான ஒரு சாரல் வெப்பசலன இடிமழை போல வரக்கூடிய 18ஆம் தேதியிலேருந்து கேரளா கர்நாடகாவில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கும். அது ஒரு பெரிய அளவில் அணைகளுக்கு நீர்வரத்தை தரும் வகையில் இருக்காது. இருந்த போதிலும் கர்நாடக அணைகளிலிருந்து 10,000 அதாவது நாள் ஒன்றுக்கு 18,000 கனஅடி திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதாவது 1.5 TMC தண்ணீர் ஒரு நாளைக்கு திறந்து விட்டுருக்காங்க. 10 TMC தண்ணீர் தருவதாக அளிக்கப்பட்ட உத்தரவாதத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் அந்த 10 TMC கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தினசரி 1.5 TMC திறக்கிறாங்க. ஒரு 6-7 நாள் இந்த தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே 6-7 நாள் 10 TMC வர்றதுனால இந்த தண்ணீரால் ஒரு 10-15 நாட்களுக்கு பற்றாக்குறை இருக்காது. ஏற்கனவே 19 TMC நம்மள்கிட்ட இருக்குது. ஏற்கனவே இப்போ வரக்கூடிய ஒரு 10 TMC சேர்த்திங்கன்னா 29 TMC 11,500 கனஅடி திறந்தால் கூட 29 நாளைக்கு தண்ணீர் இருக்கும். இந்த 10 TMC கிடைக்க பெற்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய 19-20 TMC சேர்த்தா 30 TMC இருக்கும். 30 TMC என்பது ஒரு நாளைக்கு 11,500 கனஅடி திறக்கப்பட்டாலும் 30 நாளைக்கு தண்ணீர் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக செப்டம்பரில் தீவிரமடையும். அதுக்கு வந்து நான் வந்து 100, 200, 1000% உறுதி கொடுப்பேன். ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற காரணத்தினால இப்படிப்பட்ட உறுதியை நாம் அடிக்கடி வழங்க வேண்டியிருக்கிறது. நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நீண்டகால வானிலை அறிக்கைப்படி செப்டம்பர் அக்டோபர் மழைப்பொழிவு தாமதமாக தான் பொழியும். செப்டம்பரில் மழை பொழியும். ஆரம்பத்தில் மேட்டூர் இறங்குமத்து போனோம். ஆனால் ஆகஸ்ட்டில் ஒரு மழை எதிர்பார்த்தோம். ஆகஸ்ட்டில் ஏறுமுகத்துக்கு போகும் கர்நாடகனை நிரம்பணும் நிரம்பிட்டு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் நிறைவு வரத்து இருக்கும் ஆகஸ்ட்லன்னு சொன்னோம். அது ஒரு நிகழ்வின் காரணமாக
இடையூறாக அமைந்தது. ஆனால் அந்த இடையூறு தற்பொழுது விலகி இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை வட இந்தியாவில் நின்று போயிருந்த பருவமழை தொடங்கி இருக்கிறது. படிப்படியாக மத்திய இந்தியாவில் தொடங்கும், பிறகு தென்னிந்தியாவில் தொடங்கும். தாமதம் ஏற்பட்டாலும் செப்டம்பர் அக்டோபரில் மழைப்பொழிவு உண்டு உண்டு உண்டு. அக்டோபர் 15-20 தேதிகள் எல்லாம் அக்டோபர் மாத இறுதி, சரி மன்னிக்கவும் செப்டம்பர் 15-20 தேதிகள்லாம், செப்டம்பர் 10 தேதிக்கு மேலே மழைப்பொழிவு கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும். 15-20-25 அக்டோபர் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் எல்லாமே நல்ல மழைப்பொழிவு இருக்குது. மழைப்பொழிவு தாமத மழை தான், தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. பொழியும் தமிழ்நாட்டில் காற்று சுழற்சி மழைப்பொழிவும் வெப்பசல மழைப்பொழிவும் அதே நேரத்தில் இங்கேயும் இருக்கும் அனைத்து மாவட்டங்களிலையும் என்பதில் மாற்றம் இல்லை. ஆகவே டெல்டாவை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதிக்கு மேலே ஓரிடங்களில் மழைப்பொழிவு கொடுக்கும். மாத இறுதியில் கொஞ்சம் பரவலாக மழைப்பொழிவு கிடைக்கும். செப்டம்பர் அக்டோபரில் நல்ல மழைப்பொழிவுலாம் இருக்கிறது. ஆக தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். வரக்கூடிய நாட்கள் மழைப்பொழிவு எப்படி இருக்கு என்பதை அறிந்திருந்து திட்டமிட்ட வேலை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.